இணக்கென எபிசோடில் கண்ணம்மாவோட அம்மா பாரதி தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருக்கல எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க டாக்டர் அனுப்பிச்சு உனே வந்து திரும்ப உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கில்ல அதுவும் சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டீங்கல்ல அப்படின்னு கண்ணம்மாட்ட சொல்ல கண்ணம்மாவோட அப்பா என்ட்ரி ஆகிறாரு கண்ணம்மா உன்கிட்ட தனியாக பேசணும் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உனக்கும் பாரதிக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி பாரதியை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னோன்னு எனக்கு நல்ல ஃப்ரெண்டுப்பா பா அப்படின்னு சொல்லும்போது அந்த லிமிட்டோடய இரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க ஏன்ப்பா யாராவது ஏதாவது தப்பாக சொன்னாங்களா அப்படிங்கும்போது தப்பாக சொல்லிடக்கூடாது அம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நெக்ஸ்ட்டு வெண்பா பாரதி கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது வரன் வந்து நான் மெசேஜ் தானே அதை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வந்து எனக்குன்னு சில ஒப்பீனியன் இருக்குல்ல அதனால தான் சொன்னேன் சில பேர்னல் ரீசன்னால் சொன்னேன் அப்படிங்கும்போது எதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படிங்கும் போது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிட்டு போயிடுறாரு வெண்பாக்கு இன்சல்ட் ஆயிருது நெக்ஸ்ட் வந்து கண்ணம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பா கண்ணம்மாவோட அப்பா தான் வராங்க ஆனால் சின்ன வயசில் கண்ணம்மாவுக்கு கனவு மாதிரி வருது பாரதியோட அப்பா வந்து வராரு பக்கத்தில் வந்து டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விடும் போது அவர் வந்து நெத்தியில் பின்னாடி வந்து அடிபட்டு அவர் இது பண்ணிடுறார் கீழே விழுந்துடுறாரு அப்போ வந்து பயந்து போய் அலர் எந்திரிக்கிறாங்க அப்போ தான் வந்து அந்த கண்ணம்மாவை அரஸ் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க ஸோ கண்ணம்மா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க சாந்தி நீ பக்கத்திலே வந்து கண்ணம்மாவை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கண்ணமாவோட அப்பா வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் விஜய் போய்ட்டு நம்ம பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க எதனால் நீ அந்த வர வேணான்னு சொன்னேன் ஏன் உடனே சொல்லும் போது எனக்கு பிடிக்கலனால நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கு என்னமோ நீக்க நீயும் கண்ணமாகவும் சென்னை போயிட்டு வந்ததுலேருந்து உன் மனசில் கண்ணமாக இருக்காதா போல இருக்கு அப்படிங்கும்போது போது சச்ச அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் கண்ணமாக மேலே இருக்க வெறுப்பு மட்டும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாரதி சொல்ல இதெல்லாம் வந்து ஷர்மிலாவும் என்பவும் பின்னாடி நின்று இருக்காங்க ரொம்ப கடுப்பாகிறாங்க அதோடு இன்னைக்கு என் எபிசோட் அடுத்து அடுத்த நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ